முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி இரண்டு தொடங்கி நாற்பத்து நான்கு முடிய அந்நாள்களில் பாகல் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட இருபது வாட்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ணக் கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் புனித பவுல் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வரை சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் ஜேசு கலிலியா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு கடல் என்றும் பெயருண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் ஜேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது ஜேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறுதுண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான் அவனிடம் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கும் இவை எப்படி போதும் என்றான் ஜேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் ஜேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வாக்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் ஜேசு செய்த இந்த அருண் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்த ஜேசு மீண்டும் தனிமையாய் மலைக்கு சென்றார் இது ஜேசு கிறிஸ்துவின் நெற்றெய்தி கிறிஸுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வெற்பும் தொலைக்காட்சி வழியாக இறை அருளை நிறைவாக பெற காத்திருக்கும் அன்பு நேய பெருமக்களே இன்று நமது தாயாம் திருச்சபையானது ஆண்டின் பொதுக்காலம் பதினேழாவது ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது இந்த நட்சத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியாக இருந்த மக்களுக்கு அவருடைய பசியை போக்கி பயிரார உணவு கொடுத்த அந்த செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த நிகழ்வை இந்த அற்புத செயலை இந்த வல்ல செயலை கடவுளுடைய பெரிய ஒரு புதுமையாகவும் நாம் பார்க்கலாம் அதே நேரத்திலே இறையியல் கண்ணோட்டத்திலே இறையல் வல்லனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பகிர்ந்து அளிப்பதாகவும் நாம் பார்க்கலாம் ஆகிய ஒரு புதத்திலே கடலுடைய வல்லமை இந்த நிகழ்வின் வழியாக வெளிப்பட்டாலும் ஆண்டவர் இந்த நிகழ்வின் வழியாக இந்த வல்ல செயலின் வழியாக மூன்று காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஒன்று அவர் அந்த மக்களுக்கு பகிர்ந்த அளித்த அந்த நிகழ்வை பார்க்கிறோம் அந்த பெருந்தளான மக்களை எல்லாம் பார்த்த அவர் ஒரு சிறுவிடத்தில் இருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் ஆக இந்த பகிர்ந்தல் என்பது அந்த சிறுவனமிருந்து வந்த அந்த ஒரு நிகழ்வு ஆக இங்கு புதுமையாக பார்த்த அந்த நிகழ்வு எதுவென்றால் இந்த சிறுவன் அந்த மக்களுக்கு உணவு அடிக்க முன்வந்த ஒரு நிகழ்வு அதே போன்று மற்ற மக்களும் அந்த இடத்திலே அவர்கள் பகிர்ந்து அளித்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியை இங்கு குறிப்பிடப்படுகிறது அதாவது மக்கள் அனைவரும் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக எரிசிலே நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு பயணம் செய்கின்றவர்கள் தங்களிடத்திலே உணவுகளை கூடவே எடுத்து செல்வது வழக்கம் ஆகவே அந்த விதத்தில் இந்த சிறுவன் அந்த கூட்டத்தில் இயேசுவை பின்பற்றிய பொழுது அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற பொழுது அந்த தன்னிடமிருந்த உணவை கொடுத்த அந்த செய்தி ஆகவே இந்த நிகழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பகிர்ந்துகளாக பார்க்கின்றார் இரண்டாவதான ஒரு செய்தி என்னவென்றால் அந்த உணவை உண்டவர்கள் அவர்கள் அனைவரும் வயிறார உண்டனர் ஆகவே ஆண்டவருடைய உணவை உண்கின்றவர்கள் இறைவனிடத்திலும் தேடி வருகின்றவர்கள் ஒரு நிறைவு பெற்றவர்களாக வைரார் உண்டவர்களாக தங்களுடைய உடல் நிறைவை மட்டுமல்ல தங்களுடைய உள்ளத்து நிறைவையும் பெற்றவர்களாக அவர்கள் மாறுவதை பார்க்கிறோம் ஆகவே மூன்றாவது ஒரு செய்தியாக நாம் பார்ப்பது என்னவென்றால் அங்கே மீதியாக இருந்த எஞ்சிய துண்டுகளை எடுத்த அந்த செய்தி ஆகவே அந்த எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடை நிறைய அங்கே எடுத்ததாக ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே இன்று நாம் பார்க்கிறோம் எவ்வளோ உணவுப் பொருட்கள் நம்மிடத்திலே பல மனிதர்கள் உண்ண உணவின்றி தவிக்கக்கூடிய அதே நேரத்திலே பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் அதே நேரத்திலே உணவுகளை வீணடிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்திக்கின்றோம் ஆக இவ்வாறு நாம் பயன்படுத்துகின்ற பொருளை வீணடிக்காமல் உணவுகளை வீணடிக்காமல் நாம் பகிர்ந்து நிறைவு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஏற்றவர்களாக இந்த நல்ல நாளிலே நாம் இறைவனிடத்தில் செலவழிப்போம் ஆகவே இரவனுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் குடி கொண்டு இருக்க உங்கள் அனைவருக்காகவும் நான் செவிக்கிறேன் உங்கள் ஒருவரையும் நான் வாழ்க வளமுடன் நான் வாழ்த்துகிறேன் நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க